பைக் ஓட்டிகிட்டு இருக்கும்போதே இளம் பெண்கள் செய்த முகம் சுளிக்கக்கூடிய செயலை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளத்தில் யாரோ வெளியிட்டிருக்காங்கங்க. அந்த வீடியோவை பார்க்கும்போதே நமக்கே இது என்னடா கன்றாவி அப்படின்னு தான் நினைக்க தோணுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த பெண்கள் எல்லாம் இவ்வளோ மோசமாக மாறிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. ஸோ இந்த பெண்கள் அப்படி என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெண்டு பெண்கள் வந்து பைக் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ ரெண்டு பெண்களும் ஒருத்தரை ஒருத்தர் வந்து கிஸ் பண்ணிட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிறாங்க. இதை பார்க்குறவங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எவ்வளோ ஒரு சங்கூஜமான ஒரு நிலைமையாக இருக்கும், சங்கடமான ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமையாக இருக்கும்னு பாருங்களேன். இன்றைய இளசுகள் சமூக வலைதளங்களில் சாகசத்திற்காகவும் ரீல்ஸுக்காகவும் ரியல் லைஃப்பில் பல ஆபத்து நிறைந்த சவால்களை செஞ்சிட்ருக்காங்க. அனைத்தும் சரியாக முடிந்து வலைதளங்களில் பதிவிட்டு லைக்குகளை அள்ளிவிட்டால் ஓகே தான். ஆனால் அவங்க அந்த லைக்குக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க போல. பல நேரங்களில் இது விபரீதத்தில் கொண்டு வந்து முடிஞ்சிருதுங்க. அந்த மாதிரி தான் விபரீத விளையாட்டுகள் செய்ய வேண்டாம் அப்படின்னு எத்தனையோ விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பிரச்சாரங்கள் செய்யப்பட்ட போதிலும் இந்த இளம் தலைமுறையினர் இதெல்லாம் கண்டுகொள்கிற மாதிரியே தெரியலைங்க. அலட்சியப்படுத்திட்டு அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டே தான் இருக்காங்க. அடுத்த வகையில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா, ஒரு இன்ஸ்டா பதிவு ஒன்று வெளியிடப்பட்டிருக்குங்க. இந்த வீடியோவில் தான் இளம் பெண்கள் ரெண்டு பேர் ஒருத்தரை ஒருத்தர் முத்தமிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் கட்டியணைத்து கொண்டு பைக்கில் பயணம் செய்கிறாங்க. இதை பார்க்கும்போதே வயிற்றில் நமக்கு திகில் உறையுது. இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் இப்போ வைரலாகி வந்துட்டுருக்கு. பலரும் இப்போ இதை ஷேர் பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க. இந்த வீடியோ எங்கே எடுக்கப்பட்டது எங்கிறது தெரியலைங்க. அப்படி இருந்தாலும் இன்ஸ்டாகிராமில் ஸ்டார்ஸ் ஆஃப் ஜார்கண்ட் என்ற கணக்கில் தான் இது வந்து பதிவிடப்பட்டிருக்கு. இந்த வீடியோ குறித்து நெட்டிசன்கள் வீட்டில் போய் முத்தம் கொடுக்க உசுறு முக்கியம் தங்கச்சிகளா அப்படின்ட்டு வந்து தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அலப்பறை கூட்டமே பத்திரமா வீடு போய் சேரு, சூப்பர் கலக்கிட்டீங்க அப்படிங்கிற பலவிதமான கருத்துக்கள் வந்து கலவையாக வந்துட்டே இருக்கு. சர்ச்சைகள் விமர்சனங்களை வந்து பதிவிட்டுட்டும் வந்துட்டுருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கே அவ்வளோ கடுப்பாக இருக்குங்க. இந்த பெண்கள்லாம் வந்து அவங்களோட பெற்றவங்க இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு இன்றைய இளைய சமுதாயம் அப்படின்னு பார்க்கும்போது, நான் ஒரு வீடியோ எடுத்து நான் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் ஒரு வீடியோ எடுப்பேன், அந்த வீடியோவை வந்து எல்லோரும் பார்த்துட்டு அதுக்கு வந்து பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் கொடுத்தா பரவாயில்ல, நெகட்டிவாக கொடுத்தாலும் பரவாயில்ல, எல்லோரும் பார்க்கணும், பார்த்துட்டு லைக்கை கொடுக்கணும், அவ்வளோதான். அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தரக்குறைவான செயல்களை நடு ரோட்டில் செஞ்சிட்ருக்க இந்த பெண்களை பலரும் இப்போ சமூக வலைதளத்தில் திட்டி தீத்துட்டு தாங்க இருக்காங்க. ஸோ ஒரு சில பேர் இதை பார்த்து உற்சாகம் அடைஞ்சாலும் பலரும் வந்து திட்டிட்டு தான் இருக்காங்க. இந்த பெண்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்னவாக இருக்கும்? இந்த பெண்கள் இல்லைங்க, இதே மாதிரி இருக்கக்கூடிய ரீல்ஸுக்காக லைக்குக்காக அலையக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, இன்றைய இளைய தலைமுறையினருக்கு இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க உங்களுடைய தரமான கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க. இது மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை இன்னும் நீங்கள் டெய்லி டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சைடில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.